ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனும் கூடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2019 இன்னும் ஒரு சில நாட்களில் முடிய போகிறது. அதை தொடர்ந்து தற்போது 2010 முதல் 2019 வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட 10 வரைக்கும் கிரிக்கெட் வரலாற்றில் சிறந்த வீரர்கள் கொண்ட ஒரு அணியை தற்போது ஆஸ்திரேலிய கிரிக்கெட் நிர்வாகம் வெளியிட்டு அதற்கு ஒரு கேப்டனை நியமிச்சிருக்காங்க. அது பற்றின முழுமையான விபரத்தை பார்ப்போம். கடந்த 10 எத்தனையோ தலைசிறந்த கிரிக்கெட் வீரர்கள் வந்து சென்றாலும் அதில் மிகவும் முக்கியமான 11 பேர் கொண்ட வீரர்களோட பட்டியலை தற்போது ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணி நிர்வாகம் வெளியிட்டிருக்காங்க. இதற்கு தற்போது இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனான மகேந்திர சிங் தோனியை கேப்டனாகவும் நியமிச்சிருக்காங்க. விக்கெட் கீப்பரும் பார்த்தீங்கன்னா மகேந்திர சிங் தோனியாக தான் இடம் பிடிச்சிருக்காங்க. இதில் அந்த அணியில் இந்திய அணியின் தற்போதைய கேப்டனான விராட் கோலி மற்றும் துவக்க வீரரான ரோஹித் சர்மா ஆகிய முக்கியமான வீரர்களும் இடம் பிடிச்சிருக்காங்க. இதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா அந்த அணியின் துவக்க வீரர்களாக ரோஹித் சர்மா மற்றும் தென்னாப்பிரிக்கா அணியைச் சேர்ந்த ஹசீம் அம்லா இவங்க 2 பேர் இடம் பிடிச்சிருக்காங்க. 3 கால வீரராக இந்திய அணியின் தற்போதைய கேப்டனான விராட் கோலி, 4 இடத்துல தென்னாப்பிரிக்கா அணியின் முன்னாள் வீரரான ஏபிடி வில்லியர்ஸ், 5 இடத்துல பங்களாதேஷ் அணி வீரரான சகிப் அல்ஹசன், அதற்கு அடுத்த இடத்துல இங்கிலாந்து அணியின் அதிரடி வீரரான ஜோஸ் பட்லர் மற்றும் அந்த அணிக்கு கேப்டன் மற்றும் விக்கெட் கீப்பராக மகேந்திர சிங் தோனி, சுழற்பந்து வீச்சாளரில் ஆப்கானிஸ்தான் அணியைச் சேர்ந்த ரஷித் கான், வேகப்பந்து வீச்சில் ஆஸ்திரேலிய அணியைச் சேர்ந்த மிச்சல் ஸ்டார்க், நியூசிலாந்து அணியைச் சேர்ந்த ட்ரெண்ட் போல்ட் மற்றும் இலங்கை அணியைச் சேர்ந்த லசித் மலிங்கா. மொத்தம் இந்த 11 பேர் கொண்ட வீரர்களோட பட்டியலை ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணி நிர்வாகமே வெளியிட்டிருக்காங்க. கடந்த 10 சிறந்த அணியை வெளியிட்டுள்ள ஆஸ்திரேலிய கிரிக்கெட் நிர்வாகம் அந்த அணியில் ஒரே ஒரு ஆஸ்திரேலிய வீரரை மட்டும் சேர்த்திருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. தற்போது இந்த பட்டியலில் இந்திய வீரர்கள் மட்டுமே 3 பேர் இடம் பிடிச்சிருக்காங்க. தற்போது இதற்கு மகேந்திர சிங் தோனி கேப்டனாக நியமிக்கப்பட்டு இருப்பது அனைத்து இந்திய ரசிகர்களுக்கும் பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.